எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நான் என்ன செய்ய போறேன்னா பால்கோவா செய்ய போறேன். கேட்கும்போதே ஆசையா இருக்கா? எப்படி செய்யலாம் பார்க்கலாமா? வாங்க. பால்கோவா நான் இன்னைக்கு பால் பவுடர்ல தான் செய்ய போறேன். அதுக்கு 1 கப் பால் பவுடர், 1/2 கப் பால் எடுத்துக்கோங்க, காச்சி ஆற வைத்த பால், 1/2 கப் சீனி எடுத்துக்கோங்க, கொஞ்சமா ஏலக்காய் நுணுக்கி வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கோங்க, ஒரு 2 ஏலக்காய் போல எடுத்துக்கோங்க. இது ஒரு சில் தேங்காயை நல்லா துருவி வச்சிருக்கேன். இது சும்மா டெக்கரேஷனுக்காக பாதாம் நீட்ட நீட்டமாக கட் பண்ணி வச்சிருக்கேன், ஒரு 6 பாதாம். அடுப்பத்தை வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. தேங்காய் துருவலை லேசாக வறுத்து எடுத்துக்க போகிறோம். நீங்கள் டெசிகேட்டட் கோகனட் வாங்கினீங்கன்னா அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நிறம் மாற வேண்டாம், அந்த ஈரத்தன்மையெல்லாம் போகிற அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. ஒரு நிமிஷம் போல ஆயிடுச்சு, போதும், எடுத்துடலாம். அடுப்பத்து வச்சுக்கோங்க, ஒரு பேன் வச்சுக்கோங்க. 3 டீஸ்பூன் போல நெய் சேர்த்துருங்க. நெய் நல்லா சூடாகட்டும். சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போ 1/2 கப் பால் சேர்த்துருங்க. கூடவே இந்த மில்க் பவுடரை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துருங்க. கட்டி எதுவும் வராமல் அப்படியே கிண்டிக்கிட்டே இருங்க. ரொம்ப ஈஸியாக செய்திடலாம். கூடவே இந்த தேங்காய் துருவலை சேர்த்துருங்க. நல்லா கொஞ்சம் திக்காகட்டும். கொஞ்சம் திக்காயிடுச்சு. இப்போ 1/2 கப் சீனி சேர்த்துருங்க. கூடவே ஏலக்காய் நுணுக்கி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துருங்க. சீனி முழுவதும் உருகி வரும். சீனி உருகிடுச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கிண்டுனா போது இது கட்டியாயிடும். இப்போ கொஞ்சம் கட்டியாயிடுச்சு. இதுக்கு மேலே விட்டால் பர்ஃபி ஆயிரும், அதனால் இதோட ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு 1 நிமிஷம் போல அப்படி கேட்டுங்க. கொஞ்சம் பாதாம் தூவிடலாம். இன்னும் கொஞ்ச நேரத்தில் இது இறுகிடும். ஆஃப் பண்ணிட்டேன். 1 நிமிஷம் போல நான் கிண்டிகிட்டே தான் இருக்கேன். லிக்விடாக தான் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்ல கெட்டியாக வந்துடுச்சு பாருங்கள். இதுதான் பர்ஃபெக்டான பால்கோவா. நல்லா ஒட்டாமல் வருது பேனில் இருந்து. இல்லைன்னா உங்களுக்கு பர்ஃபி மாதிரி திக்காயிடும். ஓகேங்களா? அவ்வளோதான் நம்முடைய பால்கோவா ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து சேரும். ஓகேங்களா? நான் மீண்டும் அடுத்த ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.